இந்தியா நிறுவனம் வெளியேறின மாதிரி போர்டு நிறுவனமும் திடீர்னு வெளியேறதாக அந்த அறிவிப்பு வந்துருக்கு. அதே மாதிரி அங்கே வேலை செஞ்ச பணியாளர்களுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்றது கேள்விக்குரியாது. பிச்சை எடுக்க வேண்டியது நிலைமை என்னது நம்ம தான் சொல்கிறோம். நோக்கியோவில் வேலை செஞ்சவங்க, நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது 300-400 தம்பிகள் என்னோடவே வந்து சிறையில் இருந்தாங்க. அவங்க பணி இழப்புக்கு போராடி தான் அந்த தண்டனையை பெற்று வந்தாங்க. அதில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வளர்ச்சிங்கிற பேரில் ஒன்றை கட்டமைக்கிறீங்க. ஃபோர்டு வரணும், ஹொண்டாய் வரணும், நோக்கியா வரணும், இதெல்லாம் வந்து வளர்ச்சி, இதெல்லாம் டெவலப்மெண்ட்டு, இதெல்லாம் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி தானே. இங்கே ஏன் இந்த நாடுகள் இந்த நிலத்தை, தெற்காசியாவில் குறிப்பாக இந்திய நிலத்தை நோக்கி படையெடுக்குது அப்படின்னா, இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது, நிலத்தடி நீர் எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாங்கிற உரிமை கிடைக்குது, நிலம் கிடைக்குது, விளைநிலங்களை பறித்து அரசே கொடுக்குது. இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற பேரில் கட்டமைப்பு, அது முதலாளிகளுக்கான கட்டமைப்பாக இருக்குது. 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, அது ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி, சாலை வரி, எந்த வரியும் கிடையாது, எந்த வரியும் கிடையாது. உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துக்கிட்டு போக வசதி இருக்குது, சாலை இருக்குது, தடையற்ற மின்சாரம் கொடுக்கப்படுது. மக்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, முதலாளிகளுக்கு கிடைக்குது. ஒரு மணி நேரம் மின் இழப்பு ஏற்பட்டால், அரை மணி நேரம் மின் இழப்பு ஏற்பட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டால், அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுது. இதெல்லாம் நல்லா விளங்கணும். அப்போ இது யாருக்கான நாடுன்னு பாருங்க. அவன் வர்றான், அவனுக்கு இஷ்டப்பட்ட வரைக்கும் இருக்கிறான், நீர் கிடைக்கலன்னா போயிடுறான், அல்லது ஏதோ அவனுக்கு ஒன்று இல்லைன்னா கிளம்பிடுறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற அந்த நாடுகள் முன்னேறுமா, வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுகிற ஏன் நாடு முன்னேறுமான்னு கேட்டால் பதில் இல்லை உங்ககிட்ட. ஆனால் நாங்கள் வந்து தேசத்தின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று கட்டமைக்கப்படுறோம். அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இப்போ இதுக்கு யார் பதில் சொல்லுவா? ஃபோர்டு போயிடுச்சு, நோக்கியா போயிடுச்சு, ஏற்கனவே நோக்கியா போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது ஐயா இப்போ கலைஞர் அவர்கள் ஆளும்போது, முன்னாடி இருக்கும்போது அது போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நாளைக்கு ஹொண்டாய் முதலாளி போயிடுவான், கொரியன் முதலாளி போயிடுவான். நிலத்தடி நீர் இல்லை, நிலத்தில் நீர் இல்லை, 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இங்கே 3 டன் எடையுள்ள கார் வரைக்கும் தயாரிக்கப்படுது. அப்போது தண்ணீர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவான்? கிளம்பிடுவான். அவன் வந்து கடல் நீரை சுத்திகரித்து குடிநீர் இதாக மாற்றி அதெல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்க போகிறதில்ல. அவனுக்கு ஓ நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு அவன் மாரியாத்தா கோயிலையோ மாதா கோயிலையோ வேண்டிக்கலாம் ஒன்றும் வரல. அவனுக்கு எந்த லாபம் இருக்கோ அது வரைக்கும் இருப்பான். இந்த முதலாளிகளுடைய நிறுவனத்துக்குள்ள, தொழிற்சாலைகளுக்குள்ள தொழிற்சங்கம் அமைக்க முடியுமா? தொழிலாளர் நலன் பாதுகாப்புக்கு தொழிற்சங்கம் அமைக்கணும்னு கொரியன் முதலாளி ஹுண்டாய் நிறுவனத்தில் சொல்லும்போது எவ்வளவு தகராறு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உன்ன, அங்கே அங்கேயே இருந்து போராடி, உள்ளே இருந்து உள்ளிருப்பு போராட்டம். அந்த சாப்பாடை வந்து காலால் ஏற்றி அந்த மேலால் தள்ளி உடச்சி விட்டான். அதை எதிர்த்து நான் போராடுறதுக்கு அனுமதி கேட்கும்போது அன்றைய அரசு எனக்கு அனுமதியே தரலை. இந்த இந்த அரசு யாருக்காக கட்டமைக்கப்படுது? அந்த முதலாளியின் நலனுக்காக, அவங்களுடைய பாதுகாப்புக்காக தான் கட்டமைக்கப்படுது. ஒழிய இந்த நாட்டு குடிகளினுடைய நலனுக்காக கட்டமைக்கப்படுது. இப்போ அதை பேசி என்ன பயன் இருக்கு? அதான் தங்கச்சி, இப்போ எல்லாருமே கட்டுத்தொகை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற கட்சியிலும் போடுது, நாங்களும் போடுறோம், போட்டு தயாரிக்கிற பைக்கு எல்லா மாநிலத்திலையும் இருக்கிறத விட தமிழகத்தில் ரேட் அதிகமாக இருக்கு. தமிழர்கள் நாங்கள் பணக்காரங்களாக இருக்கோம். இது என்ன செய்றீங்க? இந்த கொடுமைகளெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ அதிகமாக இருக்குது, அப்படி தான் பார்க்குறேன். அது கொடுமையாக தான் நினைக்கிறேன். இப்போ அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது, இவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் சமூக நீதிக்காக வந்து ஐயா பெரியார் மட்டும்தான் போராடினாருங்கிற கட்டமைப்பை வந்து நான் வந்து ஏற்கலை, எதிர்க்கிறேன். எங்கள் முன்னோர்கள், குறிப்பாக எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டனார் அயோத்திதாஸ், எங்களுடைய முன்னவர்கள் எல்லாருமே வந்து இந்த சமூக நீதிக்காக போராடினவங்க தான். சமத்துவ சமூகம் அமைகிறது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கையும் தாண்டி இங்கே ஒரு தத்துவமும் ஒன்றும் கிடையாது. சாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு எங்கள் அறிவு மூதாட்டி அவை பாடியை தவிர இங்கே ஒன்றும் இல்லை. பறச்சி என்பது ஏதடா, பணத்து என்பது ஏதடா, இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குதோன்னு சிவாக்கியர்
இப்போ பாடினார் இல்லை அதை விட இங்கே ஒன்றும் புரட்சிகர கருத்து ஒன்றும் கிடையாது. எங்கள் மூதாதைகள் எல்லோருமே இதுக்கு அரும்பாடு ஆற்றியிருக்கிறாங்க. அதில் ஐயாவும் அவற்றிருக்கிறார், ஐயாவும் போராடி இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கிறோம், எதிர்க்கலை. ஆனால் பெரியார் தான் அதை செஞ்சிட்டாரு அப்படிங்கும்போது எங்களுக்கு எந்த அடையாளமும் எந்த பெருமையுமே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அதை எப்படி நாங்கள் ஏற்கிறது, எப்படி ஏற்கிறது? எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் குடிகளுக்கு எந்த பெருமையுமே இல்லை. இந்த திராவிட இயக்கம் வந்து ஐயா பெரியார் வந்ததுக்கு பிறகு அவருக்கு பின்னாடி தான் தமிழனுக்கு வரலாறு, அவருக்கு பின்னாடி தான் திராவிட இயக்க வரலாறு தான் தமிழன் வரலாறு அப்படின்னு ஒன்று கட்டமைக்க முயற்சிக்கிறது இருக்குல்ல, அதில் தான் கடுங்கோபம் வருது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். சமூக நீதினால்னு நீங்கள் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அதை சரி ஐயா பேரில் கொண்டாடுறீங்க, சரி சமூக நீதிக்காக அவர் போராடினார். முதல் சமூக நீதினா என்னன்னு முதல்ல திமுக சொல்ல சொல்லு. ஐயா ஸ்டாலினா அல்ல, அங்கே இருக்கிற பெருந்தலைவர்களே, சமூக நீதினா என்ன? நீங்கள் இந்த மண்ணில் மக்களுக்கு வழங்கியிருக்க சமூக நீதி என்ன சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு துணிவு இருந்தால் 173 இடத்துல ஓட்டிகிட்டே இல்லை, ஒரு இடத்த கூட ஆதிக்குடி பறையர்களுக்கு நீங்கள் வந்து பொது தொகுதியில் நிற்க வைக்கல. எங்கே உங்கள் சமூக நீதி? பெண்ணி உரிமைக்காக ஐயா போராடினார். 12 இடம் தான் கொடுத்தீங்க. பிரபாகரம் பிள்ளைங்க நாங்கள் 117 இடம் கொடுத்தோம், 234. நீங்கள் எத்தனை இடம் கொடுத்தீங்க? சும்மா சமூக நீதி சமூக நீதினு வார்த்தையில் பேசுகிறதல்ல, அது அநீதி, அநீதி ஆயிடுது, அநீதி ஆயிடுது. ஆமாம், 70 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அதை ஒரு 7 ஆண்டில் அவர் விற்றுட்டாரு அப்படிங்கிறதுல ஒரு சாதனை இருக்குல்ல, ஒரு அச்சீவ்மெண்ட் தானே, அதில் பாராட்ட வேண்டி தான், பாராட்ட வேண்டி தான். இப்போ நீங்கள் 100வது சுதந்திர தினத்தை இந்தியா கொண்டாடுவதற்கு இந்தியா இருக்குமா? அந்த கேள்வி எழுப்பி பாருங்கள். இப்போது நீங்கள் எது ஒன்றையுமே வந்து இது என் நாடு எனக்கானது அப்படின்னு என்ன இருக்குது? கடைசிக்கு எங்களுக்கு ஒரு இராணுவம்னு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம், பாதுகாப்பு, அதுவும் தனியார் மயப்படுத்தப்பட்டுருச்சு. உடை யார் தைச்சி கொடுக்குறது? சாப்பாடு கேண்டீன் சாப்பாடு நடத்துகிற அவன் யார் நடத்து? உணவகம் யார் நடத்துறதாங்க? எல்லாம் தனியார், எல்லாம் தனியார், எல்லாம் ப்ரைவேட்டை. 100 விழுக்காடு அந்நிய முதலீடு, அதில் பெருமை வேற, பெருமை வேற. நிதியமைச்சர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊரை அவித்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஊற வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இதில் என்ன என்ன பேசுறதுக்கு இருக்குது? வானூர்தி நிலையம் இல்லை, வானூர்தி இல்லை, விண்ணூர்தி உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு துறைமுகம் கிடையாது, அது அதானி கட்டுவார், விழிங்கத்தில் கட்டினது யார்? அவர். இந்த காட்டுப்பள்ளியில் அவருக்கு என்ன வேலை? அவர் தான் கட்டுவார். அப்புறம் இப்போ எனக்கும் சீனாவுக்கும் போர் சண்டை, இந்த துறைமுகங்கள், இந்த வானூர்தி நிலையம்லாம் அதானிகிட்ட இருக்குது, வரைபடம் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட. 5000 கோடிக்கு டெண்டர் விட்டேன், நான் 50000 கோடியை கொடுத்தேன்னா வரைபடத்தை கொடுத்துருவான், நேராக போர் மன திரைக்கு போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். இதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆ குழப்புறாரு, நீ தேச துரோகி சமு, ஏய் நீ தேச துரோகியா நான் தேச துரோகியா, அதுதான் பிரச்சனையே. இங்கே எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. பொது சொத்து பொது நிறுவனங்கள்லாம் என்னுடையது அப்படின்னு நான் எதையுமே சொல்ல முடியாது, என் நாடு அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது அதானி நாடு, இது அம்பானி நாடு. அப்புறம் பேசுறது அதை சாதிச்சு காட்டிட்டாரு நம்ம ஆளுங்கிறதுல சரித்திர நாயகன் தான். அதை நீங்களே சொல்லிட்டீங்க, புதிய விளக்கம். முதல்ல அம்மையார் கனிமொழி அவர்கள்ட்ட கேட்போம், முதல்ல திராவிடம் என்றால் என்னன்னு எங்களுக்கு என்னன்னு கற்பிச்சு, ஆரியத்திற்கு எதிரான ஒரு கோட்பாடுன்னு, அப்புறம் சாதியை மறுப்பது தான் திராவிடம், நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லுவீங்க, அப்புறம் மரபு இனம்னு சொன்னீங்க, ஏதாவது ஒன்றில் நீங்கள் நிலைப்பாடாக இருக்கீங்களா? எங்களுக்கு எங்கள் மொழி, எம்மின வரலாறு, எங்களுடைய இலக்கியங்கள் எங்களுக்கு கற்பிக்காத வாழ்வியலை, திருவள்ளுவன் திருக்குறளில் கற்பிக்காத வாழ்வியலை திராவிடம் கற்பிச்சிச்சோம். சரி வாங்க, நானே வர்றேன் உங்கள் கூட விவாதிப்போம். திராவிட வாழ்வியல் என்றால் என்ன? நீங்கள்லாம் வாழ்றீல அந்த வாழ்க்கை முறையா? ஏன்னா இது வாழ்வியல்னா எந்தையாவது பேஸ்ட்டு தெரியக்கூடாதுல்ல. உங்கள் கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் ஏற்கல. வாழ்வியலுங்கிறது, அப்புறம் சமூக நீதிங்கிறது, இதெல்லாம் பங்காளி சொல்கிறது அன்னைக்கு கூட நான் கருத்தரை சொன்னேன். பாரதியாரா பாரதி ராசாவா, அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அது அதில் குழப்பத்தில் அலைகிறீங்க. சரி, அதனால் உங்களை விட்டுறோம்,
அது கொண்டு வரலையே, தொடக்கத்திலேயே அது கொண்டு வந்திருக்கணும். அது வந்து அதானி அம்பானி தான் அதை பண்ணுறாரு. அதனால் அவருடைய இது இந்த டாஸ்மார்க் இந்த சரக்கு இதுவே வரலையே, அதுவே வரலையே. அது வந்து முதலாளிகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்ற குழந்தைகள் சாப்பிட்ற பிஸ்கட் இருக்குதுல, அந்த ரொட்டிக்கு வந்து 18 விழுக்காடு வரி உடனே யோசிக்காமல் விதித்த அரசு தங்க பிஸ்கட்டுக்கு வரி விதிக்க 3 நாள் வந்து உட்கார்ந்து விவாதிக்குது, விதிக்கலாமா வேணாமா. அப்போ அதுலேருந்து தெரியுதா, இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் நிறுவப்படுது. ஏன்னா முதலாளிகளே தான் நிரூபிக்கிறாங்க, அதனால் அது விதிக்காது. இது கொண்டு வர மாட்டாங்க, கொண்டு வந்தால் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்மள்கிட்ட இருந்து பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு போகிற நாடுகள்லாம் கூட குறைச்ச விலைக்கு தன் குடிகளுக்கு கொடுக்குது. நேபாள், பங்களாதேஷ், ஏன் பாகிஸ்தானில் கூட நம்மளை விட விலை குறைவாக இருக்குது. இலங்கையெலாம் நமக்கு வந்து கூடுதலாக இருக்குது. அந்த கூடுதலாக இது வந்து வெறும் எண்ணெய் எரிபொருள் விலையேற்றம்னு நம்ம பார்க்க முடியாது. அதை சார்ந்து தான் இடப்பெயர்வு இருக்குது. இடப்பெயர்வில் வந்து அத்தியாவசிய பொருட்கள், பால், முட்டை, அரிசி, பருப்பு, நெய், எண்ணெய், இந்த காய்கறி இதெல்லாம் நகருது. அப்போ பெரும் சந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டு போகிற பாறை உந்துகளில் வந்து இந்த எரிபொருள் விலை இருக்குல்ல, அதுவும் அந்த சுங்கச்சாவடி கட்டணமும் சேர்ந்து அத்தியாவசிய பொருள்லாம் ஏறிடுது. அப்போ 10 ரூபா தக்காளி 20 ரூபாய் ஆயிடுது, 20 ரூபா கத்தரிக்காய் 40 ரூபாய் ஆயிடுது. அதனால தான் இந்த அத்தியாவசிய பொருளின் விலை ஏற்றத்தை தடுக்க முடியாமல் நமக்கு போய் நிலைமை போயிடுது. அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க கொள்கை முடிவு எடுக்கணும். நாடு ஏற்றிருக்கிற பொருளாதார கொள்கையில் வந்து எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்து கொள்ளலாம்னு இவங்க எடுத்த கொள்கை முடிவு தப்பாரு. இப்போ அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதில் மாறணும். இலங்கை சிறையில் ஈழம் போராளிகளுக்கு அந்த இலங்கை அமைச்சர் வந்து அது ஒன்றும் புதுசு இல்லை. சுட்டவர்கள் இனியும் சுடுவார்கள், அதனால் அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் அடிமையாக இருக்கிறோம், சிறையில் இருக்கிறோம். மிரட்டுறாரு. இப்போ நான் முதலமைச்சராக இருந்தால் ஒரு சிங்கள இங்கே இருக்க மாட்டான், நானும் போட்டுருவேன்ட்டேன்னா கதை முடிஞ்சிடும். நீ தொட்டு பாரு அப்படின்னா அது செட்டில் ஆயிரும். அதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு ஆள் வர அதுக்கான காலத்து நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம், வரும். உள்ளாட்சி பதவிகளை ஏலவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கும். வெறும் எச்சரிக்கை தான், ஆனால் நடக்கும். அது போய் இது மாதிரி நிறைய எச்சரிக்கையை நான் பார்த்துட்டேன். அதனால் எச்சரிக்கைக்கு 5 லட்சம் 10 லட்சம் ஊரில் பேசிட்டு ஏலத்தை விட்டு போயிடுவாங்க பொறுப்புகளில். அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இதே தேர்தல் ஆணையம் வந்து வாக்குக்கு காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், ஓராண்டு சிறைன்னு பதாக இருக்குது. எத்தனை பேரை கைதி உள்ள போட்டிருக்கு சொல்லுங்க. ஆனால் காசு வாங்கியிருக்கு, காசு கொடுக்குறாங்களா இல்லையா, காசு கொடுக்குறாங்களா இல்லையா, கொடுத்துருக்காங்களா இல்லையா, அது வெளிப்படையாக தெரியுது எல்லாருக்கும். அவர் சாலையில் நின்றுக்கிட்டு பறக்கும் படை, அந்த படை இந்த படை நின்றுக்கிட்டு போகிற வர போ மக்கள்கிட்ட இருக்கிற காசை பறிக்குமே வெளிய தொகுதியில் அவங்க கோடி கோடியாக வச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அது போகவே போகாது. அது ஒரு கொடுமை. தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவி இன்றைக்கு பதவியேற்கிறார். ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்த ஆளுநர் நியமனத்தில் ஒரு அரசியல் தலையீடு, ஒரு உள்ளர்த்தம் குற்றம் கேட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நடக்கும் தானே. இப்போ ஏன்னா ஆளுநருங்கிறது ஒற்றர் தான் எந்த மாநில அரசையும் ஒற்று பார்த்து. இப்போ பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் என்ன நடக்குதுங்கிறது சொல்கிறதுக்கு தான் அவங்க போடுவாங்க. அதை இவர் சிறப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். இவர் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரின்னு சொல்கிறாங்க, இவர் சிறப்பாக செய்வார். அது புதுச்சேரியில் அம்மா கிரண்பேடி என்ன பாடுபடுத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஏண்டா முதலமைச்சர் ஆனவன்னு ஆகிட்டார், வேலையே செய்ய விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். தரமான சாலைகளில் பயணிக்கணும்னா அதிக கட்டணம் செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் பேசினது சர்ச்சையானது. நிதின் கட்கரி தானே அவர் இதை பலமுறை சொல்லிட்டார். அப்புறம் ஏதாவது வந்துடப்போகுது. எதுக்கு ரோடு டாக்ஸின்னு ஒன்று எடுக்கிறீங்க? என் வண்டி இருக்குல்ல, அந்த நிற்குதுல்ல இசுசு 21 லட்சம் ரூபா அந்த வண்டியின் வேலை. அதில் 3 லட்சம் ரூபா ரோடு டாக்ஸ் கட்டிக்கிறேன். எந்த ரோட்டில் ஓட்ட கட்டினேன் சொல்லுங்கள். நீங்கள் எந்த சாலையில் ஓட்டுவதற்கு எனக்கு 3 லட்சம் ரூபா ரோடு டாக்ஸ் சாலை வரி எடுத்தீங்க? அந்த சாலையை மட்டும் சொல்ல, அதில் மட்டும் ஓட்டி எடுத்துட்டேன். ஏதாவது பைத்தியக்காரங்க மாதிரி பேசிட்டு விடுது. சும்மா வந்து நீங்கள் சாலை தரமான சாலை வரணும் அப்படின்னா
ஒரு சாலையை நீங்கள் போட்டுட்டீங்க, தேசிய நெடுஞ்சாலைன்னு போட்டுட்டீங்க, எத்தனை ஆயிரம் கோடி அதுக்கு செலவு பண்ணியிருக்கிறீங்க ஒரு அறிக்கை, எவ்வளவு காலத்துக்கு எங்கிட்ட சுங்கம் வசூலிக்கப்படும் ஒரு அறிக்கை, ஒரு 20 ஆண்டு அல்லது 25 ஆண்டு, அதே தனியார் முதலாளி 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டு அவர் வசூலிக்கிறார். அப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியெலாம் அந்த சுங்கச்சாவடிகளுக்கு எதிரான போராட்டங்கள் ஒரு காலத்தில் கடுமையாக இருந்தது, அது போன்ற போராட்டங்கள் மீண்டும் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு, இருக்கு. ஒரு 5 வருஷம் என்கிட்ட ஒரு கொடுங்களேன், ஒரே ராத்திரியில் புல்டோசர் வச்சு கற்று சுங்கச்சாவடியாவது செங்கச்சா அங்கே போய் சாவடிப்பா போப்பா அப்படின்னா பேத்து விட்டு போயிடுவேன். அது அதுதான் இருக்கும். அது விடியா, என் சாலையை நான் பராமரிச்சுக்க தெரியும், என் மாநிலத்துக்குள்ளே சாலையை விட நான் பராமரிச்சுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அது அங்கே இருக்க பிரச்சனை. துறை செயலாளரே சொல்றார் 30,000 கோடி வருது. பேச்சு பார்த்தீங்களா இல்லையா? நான் கூட 2,500 கோடி நினைச்சேன். சொல்றாரு 30,000 கோடின்ற. இப்போதான் அண்மையில் பேச்சு கொடுத்துக்கிறாரு. ஆனால் அது அந்த வருமானத்தை மட்டும் நம்பி அரசை நடத்த முடியாதுன்னு வேறு சொல்கிறார். ஆனால் அதில் தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது வேற. மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு இவங்களுக்கு திட்டம் இல்லை. ரெண்டாவது, நஷ்டத்தில் ஓடுனா நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னா லாபத்தில் ஓடின தனியார் பொது சொத்துக்களே தனியார் மயப்படுத்தும் போது நஷ்டத்தில் ஓடுற இதை நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்து போயிட வேண்டியதானே? உங்கள் ஆலையில் இருந்தது சரக்கு எடுக்கப்படுது டாஸ்மாக்கு. ரெண்டு முதலாளிகள், முதலமைச்சர் முதலாளிகள் பா, அது சொல்லிக்க வேண்டியதான். பொங்கலுக்கு மட்டும் 600 கோடி, தீபாவளிக்கு மட்டும் 600 கோடி வியாபாரம். அவங்களே சொல்கிற காலையில் தீபாவளி முடிஞ்சு அல்லது பொங்கல் முடிஞ்சு செய்தித்தாளை புரட்டுங்க, டாஸ்மாக்கு 600 கோடி வியாபாரம். நம்ம போடல, அரசு தான் கொடுக்குது. ஒரு நாளைக்கு 600 கோடிக்கு குடிக்கிறான் தமிழை. ஆனால் இலவசம் கொடுக்கப்படுது. எந்த காசில்? இந்த குடிச்சு கொடுக்குற காசில் தான். இந்த குடியரசுனா என்னன்னு கேட்டான் ஒரு தம்பி என்கிட்ட. குடிக்கிற மக்கள் கொடுக்குற காசில் நடக்கிற அரசு, அதனால் அது குடியரசு, அவ்வளோதான். அது இது மேலே தான் விளக்கம், வேற ஏதாவது. சரி, இதில் ஒரு 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 கேள்வி நான் உன்ட்ட கேட்குறேன். இவ்வளோ கேட்குறில்ல, எதையாவது போட போறியா? அமைச்சர் ஆகியிருக்கிறாங்க, அவர் ஏற்கனவே அந்த ராஜ்யசபாவை ஆக்கித்தான் தீரணும். அதனால் அவங்க ஆளுகிற மாநிலங்கள்லேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது வேறு வழியில் இல்லை. அமைச்சராக நீங்கள் இன்னும் மாநிலங்களை உறுப்பினராக இருக்கணும், இல்லை மக்கள் மன்ற உறுப்பினராக இருக்கணும். அப்போ ரெண்டு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அதுக்காக ஆக்கிப்பாங்க. அது அது அந்த கோரிக்கையை நான் வரவேற்கிறேன். ஐயா நல்லசாமி வந்து ரொம்ப நாளாக அதை போராடுறாங்க. கல் வந்து உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. எங்கள் மூதாதைகள் அதிகமான அவையெல்லாம் கல்லுன்னு இருக்காங்க. இதில் சங்க இலக்கியங்களே இது இருக்குது. கவிப்பேரர் சுவைரமுத்து கூட அதை பாடிடுறாங்க. அதில் என்னென்னா, நீங்கள் ஒன்றை கவனிக்கணும், 17லேருந்து நாங்கள் காய்ச்சிற கருப்பட்டி வந்து 350 ரூபாய்னா, கல்லுலேருந்து காய்ச்சிற கருப்பட்டி 500 ரூபாய்க்கு விற்கிது. ஏன்னா 17ல் சுண்ணம்பு சேர்க்கறதுனால அது சின்ன கலப்படம் வந்துடுதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ கலப்படமே இல்லாத உணவை விரும்புகிற மக்களுக்கு கல்லுலேருந்து காய்ச்சிற கருப்பட்டி நீங்கள் சாப்பிட்டுருக்கலான்னு தெரியாது, நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அது அந்த மாதிரி இருக்குது. அதான் இந்த அரசுகள் வந்து அதை ஏற்காது. ஆந்திராவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் கூட இருக்குது. இந்த அரசுகள் ஏன்னா இந்த கல்லை திறந்து விட்டுட்டா வந்து கல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மது அப்படின்னு அதை எடுத்துக்க முடியாது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது மூலிகை சாறுன்னு சொல்லுவோம். தென்னம்பால் பணம்பால் மூலிகை சாறு, இது பெரிய புல் அதனுடைய சாறு, அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ அதை வந்து அதை கல்லை குடித்து செத்தவனும் இல்லை, சொத்தம் பட்டு விற்றவனும் இல்லை. கல் வந்து ஒருவன் குடிக்கும்போது போதும்னு ஒரு மதுவுக்கு வந்து கல் குடித்தவன் சொல்லுவான். மற்ற மது வந்து அவன் மயங்கி கீழே விழுந்தாலும் அது போதும்னு சொல்ல மாட்டான். இந்த 2 செம்பு 3 செம்பு 2 லிட்டர் குடிச்சிட்டான்னா போதும்பான். அப்போ 100 ரூபா சம்பாதிக்கிற ஒருவன் வந்து 20 ரூபாய்க்கு குடிச்சிட்டு மீதி 80 ரூபாய்க்கு வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். ஆனால் அது கூடாதுன்னு அந்த அரசு நினைக்குது. ரெண்டாவது, இந்த டாஸ்மாக் வியாபாரம் விழுந்துருன்னு நினைக்குது. டாஸ்மாக் வியாபாரம் விழுந்தால் என்னென்னா, இவங்க தொழிற்சாலையிலேருந்து தான் அங்கேயே சரக்கு போகுது. இப்போ அவங்க தொழில் பாதிக்கப்படும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சுழற்சி, ஒன்று ஒன்று சார்ந்துருக்கு. அதனால் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால்
மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு, சுற்றி எல்லா மாநிலங்களும் இருக்குது. கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, எல்லா மாநிலங்களையும் கல்லும் இருக்குது, சேர்ந்த டாஸ்மாக இருக்குது. ஒரே கட்டமாக முடிச்சா வேறு வேலை பார்ப்போம், இல்லைன்னா அதே வேலையாக தெரியுமா? இது இதுதான் ஒரு பிரச்சனை. எங்களுக்கு வந்து தேர்தலை எதிர்கொள்கிறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் அது ஒரு நடத்துறதுனாயிடுச்சு, ஒரே கட்டமாக நடத்திட்டு விட வேண்டியதுனே. அப்புறம் நீங்கள் மறுபடியும் இது இப்போ 9 மாவட்டத்துக்கு, அப்புறம் திருப்பி மற்றதுக்கு, அப்போ வேறு எதாவது என்ன வேலை செய்ய முடியும் நாங்கள்? அதனால் நடத்துறதுன்னா ஆயிடுச்சுன்னா ஒரே இதாக நடத்தணும். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டெல்லாம் சொல்ல தெரியுது, ஒரே வரின்னு சொல்ல தெரியுது, ஒரே மாதிரி கல்விங்கிறது சொல்ல தெரியுது, ஒரே மாதிரி நீட்டுலாம் நீட்டை தெரியுது, ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாது. ஏதோ ஒன்று எதை செய்கிறது நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுட்டு போட்டிதா ஐயோ கர்மமே. திமுக அரசு பொறுப்பேற்றதும் அந்த லஞ்ச ஒழிப்பு துறை தொடர்ந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மேலே ரைடில் இருக்காங்க, இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? தங்களை நேர்மையாளர்களாக காட்டிக்கிறேன் நினைக்கிறாங்க. ஊழல் லஞ்சங்கிற வார்த்தையே வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது திமுக தான். அதை வந்து எங்கள் அப்பா நம்மால்வார் சொல்கிறதா உங்களுக்கு, உலகத்தின் எந்த தீய திட்டத்துக்கும் நீங்கள் வேர் தேடி போனீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குண்டான்ட்டு. தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்துக்கும் வேறு தேடி போனீங்கன்னா திமுகவில் தான் இருக்கும். அதை போய் பேசிட்டு அவரை தங்களை நேர்மையாளர்கள் போல் காட்டிக்கணுங்க. அவங்களாம் ஊழல் லஞ்சம் பெறலையா? இப்போ பெறது இல்லையா? பெற போகிறது இல்லையா? காட்டிக்கிறேன் நினைக்கிறாங்க. நம்மளும் வந்து சரி ஏதோ ஒன்று நடக்குது.